ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்லின்ஸ் கிராஃப்ட். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து டெய்லி கேலண்டரை ரியூஸ் பண்ண போகிறோம், அதாவது இதை அழகாக மாற்ற போகிறோம். உங்ககிட்ட 2020 ஓல்டு கேலண்டர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை 21 இந்த நியூ கேலண்டர் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும்ல வீட்டில், அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து முன்னாடி அந்த அட்டையிலேருந்து கழட்டி எடுத்தனால இது வந்து முன்னாடி ஒரு 4-5 ஷீட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். அந்த லூஸாக இருக்க ஷீட்டெல்லாம் நான் எடுத்துடுறேன். அதே மாதிரி பின்னாடியும் உங்களுக்கு லூஸாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்துடலாம். இந்த ஷீட்டை நான் மடக்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி மடக்கிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா எப்படின்னு தெரியும், எனக்கு இந்த கிராஃப்ட்டுக்கு எப்படி வாயில் சொல்கிறது அப்படின்னே தெரியல. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க, நடுவு நடுவில் நான் வந்து ஏதாவது பண்ணனா சொல்கிறேன். லெஃப்ட் சைடில் இருக்கிறத மடக்கிட்டு ரைட் சைடில் இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் மடக்கிட்டு அப்படியே விட்டிங்கன்னா அடுத்தடுத்து மடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அப்படியே ரைட் சைடில் திருப்பிடுங்க. இந்த வீடியோ கீழே ஷர்லின்ஸ் கிராஃப்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் இருக்குது, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி நான் மடக்கிருக்கேன், இன்னும் கொஞ்சம் மடக்கிட்டு நான் காமிக்கிறேன். ஃபுல்லாமே மடக்கிறது காமிச்சா போர் அடிக்கும்ல, அதனால் நான் இன்னும் 10 தூரம் மடக்கிட்டு காமிக்கிறேன். 12 மந்த்ஸ்க்கு இதேமாதிரி நம்ம மடக்கணும். இப்போ 2 மந்த்ஸ் வரைக்கும் தான் நான் மடக்கியிருக்கேன், கொஞ்சம் தான் மடக்கியிருக்கோம். இன்னும் மடக்கிறதுக்கு இவ்வளோ இருக்குது. நீங்கள் வந்து இது பண்ணும்போது ஃப்ரீ டைமில், இல்லாட்டி டிவி பார்க்கும்போது, குட்டீஸ்லாம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காமல் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் 9 மந்த்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கீழே ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே இந்த மாதிரி மடக்கிட்டோம். இப்போ இன்னும் 2 ஷீட் தான் இருக்குது, இதையும் நான் மடக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த இடத்துல ஓப்பன் இருக்கல, இதை வந்து கையில் வச்சு நல்லா மடக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபெவிகால் இல்லை வேறு ஏதாவது க்ளூ ஏதாவது யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒட்டிட்டோம், இருந்தாலும் நடுநடுவில் சில இடத்துல மட்டும் கேப் இருக்கும், அந்த இடத்துலையும் இந்த மாதிரி நம்ம லைட்டாக ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது அழகாக ஒட்டிக்கும், எல்லாம் ஒரே மாதிரி ரவுண்டாக தெரியும். இப்போ நான் இதை கையில் திருப்பி பிடிச்சி குளுக்கினால அந்த மாதிரி குளிக்கிட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா எங்கெங்கே கேப் இருக்கோ அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அந்த இடத்துலலாம் நம்ம ஃபெவிஸ்டிக் போட்டு ஒட்டிக்கலாம். அதுக்காக தான் அந்த மாதிரி குளுக்கிறது. எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே மட்டும் தனியாக நிற்கும், நம்ம வந்து இந்த மாதிரி ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இது ஃபுல்லாக நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு வந்து கூடார மாதிரி அழகாக ரவுண்டாக தெரியும். இதே மாதிரி ஃபுல்லாக கேப் இருக்க எல்லா இடத்துலையும் ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ரவுண்டாக இந்த மாதிரி சுற்றிட்டே இருந்தோன்னா எல்லாம் ஈக்குவலாக ஒரே மாதிரி ஆகிடும், அழகாக இருக்கும். மேலேருந்து பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவல் இல்லாத இடத்துலலாம் நம்ம ஃபெவிஸ்டிக் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இது ஃபுல்லாக சரி பண்ணிட்டேன். இந்த மாதிரி கையில் வச்சு ரவுண்டாக இந்த மாதிரி பண்ணோன்னா வந்து கரெக்டாக வந்துடும். ஓகே, இந்த கேலண்டரை வந்து நான் கரெக்டாக ரவுண்டாக வர மாதிரி கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பொம்மை எடுத்திருக்கேன், இந்த பொம்மையோட காலை மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். உங்கள் வீட்டில் குட்டி பசங்களாக இருந்தாங்கன்னா பொம்மையோட காலெலாம் அவங்களே பாட்பட்டாக கழுத்தி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி பொம்மைலாம் அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு மேலே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வைக்க கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கிறேன். இப்போ இது வந்து நான் ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். உங்ககிட்ட ஃபெவி பாண்ட் இல்லைனா நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணி ஹார்ட் க்ளூ போட்டு கூட ஒட்டிக்கலாம், இல்லைனா ஃபெவி க்யூக் எதுனா போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ இது வந்து 2 மினிட்ஸ் கொஞ்சம் இப்படி கையிலே பிடிச்சிட்டு இருந்தோம்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம ஃபெவிபாண்ட் மட்டும் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டோம், இது நல்லா காஞ்சிருச்சு. இந்த பொம்மையோட ட்ரெஸ் பிங்க் கலரில் இருக்கனால நானும் பிங்க் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட அக்ரலிக் பெயிண்ட் இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் ஹோம்மேடாக எப்படி அக்ரலிக் பெயிண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்து நீங்கள் ஹோம்மேடாக பெயிண்ட் ரெடி பண்ணி கூட இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நான் மேலே மட்டும் லைட்டாக பெயிண்ட் பண்ணிவிட்டு பார்த்தேன், அந்த மாதிரி பண்ணாலும் நல்லா தான் இருக்குது, ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்கள் பொம்மை வந்து வேறு ஏதாவது ட்ரெஸ் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கலர் இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கலரில் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இது ஃபுல்லாக பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்படி பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இதோட ட்ரெஸ்லேயும் லைட்டாக பட்டுருச்சு, அதனால அங்கேயும் நான் வந்து பெயிண்ட் பண்ணி விட்டேன். இது தூரமானது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டில் ஷோகேஸ்லாம் வச்சோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், கிட்ட வந்து பார்த்தா மட்டும்தான் இது கேலண்டர் ஷீட்ஸில் பண்ணதுன்னு தெரியும். தூரமாக இருந்து பார்க்குறவங்களுக்கு இது அப்படியே ரியலாக பொம்மை மாதிரியே தான் இருக்கும், ஏன்னா நம்ம உண்மையான பொம்மையை தானே மேலே வச்சுருக்கோம். இதோட ட்ரெஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ராக் மாதிரி வர்றது மட்டும்தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பெஸ்ட்டாக இருக்க டெய்லி கேலண்டரை வச்சு இந்த மாதிரி அழகாக ஒரு பொம்மைக்கு ஃப்ராக் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பொம்மை வந்து 20 ரூபீஸ் தான், சின்ன பொம்மை தான் இருந்தாலும் இந்த ஃப்ராக் மாதிரி நம்ம இந்த கேலண்டர் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு மேலே வைக்கும் போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல பெரிய பொம்மை மாதிரி அழகாக இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த பொம்மை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.